உலகத்தின் மூளை முடுக்குகளெல்லாம் மேட் இன் இந்தியா சொல்லிட்டு போறோம். அது மாதிரி மேட் இன் தமிழ்நாடு என்ற குரல் ஒழிக்க வேண்டும். இந்திய அளவில் தொழில்துறையில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாடு என்றாலே மோட்டார் வாகனங்கள், ஜவுளி ஆடை அணிகலன்கள், தோல் பொருட்கள், காலணிகள் ஆகியவற்றின் தயாரிப்பில் எப்பொழுதும் முன்னேற்றம் இருக்கும். உலக வர்த்தக வரைபடத்தில் தமிழ்நாடு மிக பெரும் வளர்ச்சி பெறுவதை ஒரு சவாலாக நான் எடுத்துக்கொண்டு அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிறோம். ஏற்றுமதியில் ஏற்றம், முன்னணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் தமிழ்நாடு ஏற்றுமதி மாநாட்டில் கலந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்றுமதியில் ஏற்றம் பெற்று இந்தியாவினுடைய முன்னணி இடத்தை நோக்கி தமிழ்நாடு செல்ல தொடங்கியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த மாநாடு நடைபெறுவது மகிழ்ச்சிக்குரியதாக அமைந்திருக்கிறது. இந்தியா முழுவதும் கடந்த 20 முதல் 26ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்துக்கு வர்த்தகம் மற்றும் வணிக வாரமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு இப்பொழுது 75வது ஆண்டு விழாவை நாம் கொண்டாடக்கூடிய வகையில் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் தமிழ்நாட்டிலும் இதுபோன்ற விழாவை தமிழக தொழில்துறை அமைச்சரும் ஊரக தொழில்துறை அமைச்சரும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அமைச்சர்களுக்கும் அவர்களது துறை சார்ந்திருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தொழில் வளர்ச்சி என்பது உங்கள் துறை வளர்ச்சி மட்டுமல்ல, அது அனைத்து துறைகளின் வளர்ச்சி என்பதை உணர்ந்தவன் நான். அதுதான் இந்த மாநிலத்தின் நாட்டினுடைய வளர்ச்சியாக அமைந்திட முடியும். தொழில்துறை வளர்கிறது என்றால் அனைத்து துறைகளும் வளர்கிறது என்று பொருள். எனவேதான் இதுபோன்ற மாநாடுகள், கண்காட்சிகள் தமிழகத்திலே அதிகம் நடைபெற வேண்டும். சென்னையில் மட்டுமல்ல, அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக நடைபெற வேண்டும் என்று அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைய நாள் 2120 கோடி ரூபாய் மதிப்பிலான 24 திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 41,695 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவிருக்கிறது. இந்த முதலீடுகள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சி, மதுரை, தஞ்சாவூர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி என்ற தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சிக்கு ஏதுவாக பல்வேறு மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தருணத்தில் முதலீடு மேற்கொண்ட அனைவருக்கும் என் நன்றியை, பாராட்டை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஏற்றுமதியை பெருமளவில் பெருக்கிடுவதற்கு எந்த நிலையிலும் ஏற்றுமதியாளர்களுக்கும் முதலீட்டாளர்களுக்கும் இந்த அரசு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்ற அந்த உறுதியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அனைத்து ஆதரவுகளையும் தெரிவிக்க நாங்கள் காத்திருக்கிறோம். இந்நிறுவனங்கள் தொழில் தொடங்க தூண்டுதலாக அமைந்த மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களையும் தொழில்துறை அதிகாரிகளையும் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி என்பது எப்போதும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியாக மட்டும் இருந்ததில்லை, அது இந்தியா முழுமைக்கும் பரந்த வளர்ச்சியாக இருந்திருக்கிறது, உலகம் முழுவதும் பரப்பிய வளர்ச்சியாகவும் இருந்திருக்கிறது. அதைத்தான் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு என்றார் அவை மூதாட்டி. உலக வர்த்தகர்களும் வணிகர்களும் ஒன்று கூடும் இடமாக நம்முடைய தமிழ் மாநிலம் அமைந்திருக்கிறது. அத்தகைய பழம்பெருமையை நாம் மீட்டாக வேண்டும். நம்முடைய தயாரிப்புகள் அனைத்தும் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்பட வேண்டும். உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தில் தங்கள் நிறுவனத்தை தொடங்கிட வேண்டும். அதாவது உலகம் முழுக்க நாம் செல்ல வேண்டும், உலகம் தமிழகத்தை நோக்கி வந்தாக வேண்டும். மொத்தத்தில் தமிழக தொழில்துறையின் உள்ளங்கையில் உலகமே இருக்கிறது, அதுவே உங்களது இலக்காக அமைந்திட வேண்டும். இந்திய அளவில் தொழில்துறையில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 1.93 லட்சம் கோடி ரூபாய் ஏற்றுமதியுடன் இந்தியாவிலேயே தமிழ்நாடு 3வது பெரிய ஏற்றுமதி மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது.
அகில இந்திய அளவிலான ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு 8.97 விழுக்காடாகும். மோட்டார் வாகன உற்பத்தியில் தமிழ்நாடு முன்னிலை வகித்து வருகிறது. ஆடை மற்ற அணிகலன் ஏற்றுமதியில் 58 விழுக்காடு பங்களிப்பு தருகிறது. காலணி ஏற்றுமதியில் 45 விழுக்காடு பங்களிப்பு தந்து கொண்டிருக்கிறது. மின்னணு இயந்திரங்கள் மற்றும் மின்னணு சாதனங்களில் 25 விழுக்காடு பங்களிப்பளித்து வருவது மிகவும் பெருமையாக இருக்கிறது. இந்த வெற்றி ஒவ்வொரு தமிழனின் உழைப்பை உள்ளடக்கிய வெற்றியாகும். இந்த வெற்றியோடு நாம் திருப்தி அடைந்துவிடக்கூடாது. இந்த விழுக்காடுகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாகி வர வேண்டும். வேலூர் மற்றும் சுற்றுப்புற மாவட்டங்களிலிருந்து தோல் பொருட்கள், கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூரிலிருந்து ஜவுளி, சென்னையிலிருந்து மோட்டார் வாகன பொருட்கள் என்று பரவலான வகையில் சீராக ஏற்றுமதிகள் மேற்கொள்ளப்படுகிறது. பரவலான வளர்ச்சியை பார்ப்போற்றும் வளர்ச்சி, சமசீரான வளர்ச்சியை சிறப்பான வளர்ச்சி என்பதை அனைவரும் மனதில் நிறுத்த வேண்டும். உலக வர்த்தக தரத்துக்கு ஏற்ற வகையில் மதிப்புக்கூட்டு பொருட்களை உற்பத்தி செய்திட வேண்டும். அதன் மூலமாகத்தான் ஏற்றுமதி பெருகும், அதனால்தான் வேலைவாய்ப்பும் பெருகும். இது மாநிலத்துக்கும் வருமானம் ஈட்டித்தரும். இத்தகைய சுழற்சி அடிப்படையில் முன்னேற்றம் அமைய வேண்டும். தமிழ்நாடு என்றாலே மோட்டார் வாகனங்கள், ஜவுளி ஆடை அணிகலன்கள், தோல் பொருட்கள், காலணிகள் ஆகியவற்றை தயாரிப்பில் எப்பொழுதும் முன்னேற்றம் இருக்கும். அந்த வரிசையில் மின் வாகனங்கள், மின்சக்தி கலன்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மின்னணுவியல், உணவு பதப்படுத்துதல், வான்வெளி மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளில் சேர வேண்டும். அப்படி சேர்ந்தால்தான் தமிழ்நாட்டுக்கான ஏற்றுமதி திறன் கூடுதலாகும். தமிழ்நாட்டின் தனித்தன்மையான பொருட்கள் இன்று ஏராளமாக இருக்கிறது. அதற்கு உலகளாவிய மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது. காஞ்சிபுரம் மற்றும் ஆரணி பட்டு சேலைகள், சின்னாலப்பட்டி சுங்குடை சேலைகள், கோயம்புத்தூர் கிரைண்டர்கள், தஞ்சாவூர் ஓவியங்கள், தட்டுகள், சுவாமி சிற்பங்கள், பவானி ஜமக்காலம், பத்தமடப்பாய்கள், மதுரை மல்லி, மாமல்லபுரம் கச்சிலம்பம் கற்சிற்பங்கள், திண்டுக்கல் பூட்டு, சிறுமலை வாழைப்பழம் என புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். வெளிநாடுகளில் இந்த பொருட்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு உள்ளது என்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். இதன் மூலம் நமது உற்பத்தியாளர்களும் ஏற்றுமதியின் மூலம் மேன்மை அடைந்திட வியலும். இவற்றை அதிகமாக தயாரிக்க வேண்டும். அதே நேரம் அதன் தரம் குறையாத இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். ஏற்றுமதி துறை எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற எண்ணத்திலே தான் கொரோனா முழு ஊரடங்கு காலத்திலும் ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களுக்கு பணிபுரிவதற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்தது. ஏற்றுமதிகள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் நடைபெற்றது மட்டுமின்றி தற்போது முழுமையான அளவில் செயல்படத் தொடங்கியிருக்கு. இது எங்களுக்கு மிகப்பெரிய மனநிறைவை அளித்து கொண்டிருக்கிறது. ஏற்றுமதி திறனை மேம்படுத்திட தமிழ்நாடு அரசு பல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்த நடவடிக்கைகளில் மிக முக்கியமாக தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கையை வெளியிட்டதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மாநிலத்திலிருந்து ஏற்றுமதியை மேலும் மேம்படுத்த தலைமைச் செயலாளருடைய தலைமையில் மாநில ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு, ஸ்டேட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கமிட்டி ஒன்று அமைக்கப்பட உள்ளது. அதேபோல் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வழிகாட்டும் குறு சிறு மற்றும் நடுத்தர ஏற்றுமதி நிறுவனங்களுக்கான கையேட்டினை இன்று நான் வெளியிட்டிருக்கிறேன். தென் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளித்திட தூத்துக்குடியிலே ஏற்றுமதியை மையமாக கொண்ட சர்வதேச அறைகளும் பூங்கா, இன்டர்நேஷ்னல் ஃபர்னிச்சர் பார்க் ஒன்று இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாடக அரசால் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான ஏற்றுமதி திட்டங்களை கண்காணிக்க ஒரு பிரத்யேக அமைப்பு, ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஏற்றுமதிகள் தொடர்பான இடர்பாடுகளை களைதல், அனுமதிகள் பெற்றுத்தருதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ள வழிகாட்டு நிறுவனத்தில் ஏற்றுமதி அமைப்பு, எக்ஸ்போர்ட் செல் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. ஏற்றுமதியாளர்களுக்கு தேவையான உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்பு வசதிகளோடு மாநல்லூரில் 6000 ஏக்கர் பரப்பளவிலும், தூத்துக்குடியில் 5000 ஏக்கர் பரப்பளவிலும் சிப்காட் நிறுவனம் மூலம் 2 பொருளாதார வேலைவாய்ப்பு பகுதிகளை, எக்ஸ்போர்ட் என்க்ளேவ்ஸ் உருவாக்கவும் தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது.
திருப்பூர், கரூர், மதுரை, ஆம்பூர், தூத்துக்குடி, பொள்ளாச்சி, காஞ்சிபுரம், சென்னை, கோவை மற்றும் ஓசூர் ஆகிய 10 ஏற்றுமதி மையங்கள் மேம்படுத்தப்பட உள்ளன. ஏற்றுமதியாளர்கள் மதிப்புக்கூட்டல் பொருட்களை உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கும் பொருட்டு தொகுப்பு சலுகைகள் வழங்க ஒரு திட்டம் வடிவமைக்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் தனித்துவம் வாய்ந்த பல பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. இவற்றை உலக அளவில் சந்தைப்படுத்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஏற்றுமதி மையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு அரசு தொழில்துறைக்கு மிகப்பெரிய அளவில் முக்கியத்துவம் ஆதரவும் அளித்து வருகிறது. தமிழ்நாட்டில் 406.06 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கொள்ளப்படும். 10 பொது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் மேம்பாட்டுத் திட்டத்திற்காக 15 விழுக்காடு மானிய அளவில் 60.91 கோடி ரூபாய் மானியம் வழங்கிட தமிழ்நாடு அரசு ஒப்புதல் தந்திருக்கிறது. பஞ்சு மற்றும் கழிவு பஞ்சு மீது விதிக்கப்படும் ஒரு விழுக்காடு சந்தை நுழைவு வரிய நீக்க வேண்டும் என நெசவாளர்கள், தொழில் முனைவோர், நூற்பாலைகள், பஞ்சு உற்பத்தியாளர்கள், வியாபாரிகள் ஆகியோர் பல ஆண்டு காலமாக இந்த கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இந்த 1% சந்தை நுழைவு வரியை நாங்கள் தற்போது நீக்கியிருக்கிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இதன் விளைவாக இந்திய பருத்தி கார்பரேஷன் தற்போது சேலம், மதுரை, கோயம்புத்தூர் மற்றும் விருதுநகர் ஆகிய இடங்களில் பஞ்சு கிடங்குகள் அமைத்திட முன்வந்துள்ளதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். டிஜிட்டல் பொருளாதாரத்தின் வளர்ச்சி மற்றும் சேவைகளின் மூலமாக உலக வர்த்தகம் முன் எப்போதையும் விட பன்மடங்கு பெருகி வருகிறது. இது நம் ஏற்றுமதியாளர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்திருக்கு. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசின் எம்டிப் நிறுவனம் ஃப்ளிப்கார்ட் நிறுவனத்தோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. காவேரி டெல்டா பகுதிகளை வேளாண் வளர்ச்சியை ஊக்குவிக்க திருச்சி, நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு இடையேயான பகுதி வேளாண் தொழிற்சாலைகளுக்கான பெருவழி தடமாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேனி, மணப்பாறை மற்றும் திண்டிவனம் ஆகிய 3 இடங்களில் உணவு பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட உள்ளன. வேளாண் ஏற்றுமதி சேவை மையமும் உருவாக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கு. இதை அனைத்தையும் செயல்படுத்தும் போது தமிழ்நாடு அடையும் வளர்ச்சி என்பது இந்தியாவிலேயே சிறந்ததாக அமையும் என்பதில் யாருக்கும் எல்லளவும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடு கொண்டிருக்கும் பன்முகத்திறன்கள் மற்றும் வளங்களை கணக்கிட்டு பார்த்தால் நமது திறனுக்கேற்றவாறு ஏற்றுமதி இன்னும் பல மடங்கு வளர்ச்சியை பெற இயலும். பெரும்பாலான பொருட்கள் சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு மட்டுமே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்நாடுகளுக்கு மட்டுமின்றி உலகத்தின் மூளை முடுக்குகளிலெல்லாம் மேட் இன் இந்தியா சொல்லிக்கிட்டு இருக்கும் போனோம், அது மாதிரி மேட் இன் தமிழ்நாடு என்ற குரல் ஒழிக்க வேண்டும். அதுதான் எங்கள் ஆசை, லட்சியம். அந்த லட்சியத்தை நோக்கி எங்களின் பயணம் நிச்சயமாக அமைந்துவிடும். 2030 ஆண்டிற்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை தமிழ்நாடு அமைத்திட வேண்டும் என்று இந்த இலக்கினை நாங்கள் நிர்ணயித்திருக்கிறோம். இதை அடைய வேண்டுமெனில் தற்போது 26 பில்லியன் அமெரிக்கன் டாலராக இருக்கும் மாநிலத்தின் ஏற்றுமதியை 2030 ஆண்டிற்குள் 100 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்திட வேண்டும். உலக வர்த்தக வரைபடத்தில் தமிழ்நாடு மிகப்பெரும் வளர்ச்சி பெறுவதை ஒரு சவாலாக நாங்கள் எடுத்துக்கொண்டு அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிறோம். இந்த லட்சியத்தை அடைவதற்கு பொது மற்றும் தனியார் துறைகளில் உள்ள நிறுவனங்கள் ஒன்றிணைந்து பணியாற்ற வேண்டும் என உங்கள் அனைவருக்கு நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நமது பொருட்களை உலக முழுவதும் கொண்டு செல்வோம். உலக நாடுகளை தமிழ்நாடு நோக்கி வர வைப்போம். ஏற்றுமதிகளை ஏற்றம் காண்போம். முன்னேற்ற பாதைகளை எப்பொழுது நடப்போம். நன்றி, வணக்கம்.